ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்த்து போயிடலாம். சிக்ஸ்த்துலேருந்து ஓல்டு புக்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் போயிடலாம், ஓகேங்களா? சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் போயிடலாம். இப்போ வந்து சிக்ஸ்த்து தமிழ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அவங்களுக்கு டேர்மாக அங்கே இருக்கிற லெசன் புக்கில் இருக்குது. ஏன்னா எங்கே போய் எந்த நோட்ஸ் வாங்கினாலும் மற்ற எல்லா டியூஷன் சென்டர்லேயும் இந்த நோட்ஸை படி அந்த நோட்ஸை படி எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க. அவங்கவுங்க டிஎன்பிஎஸ்சி புக்கு தான் அவங்களுடைய வேர்ல்டு, புக்கு தான் அவங்களுடைய நோட்ஸு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கினாங்க. ஸோ புக்கு தான் அவங்க இப்போ எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் புக்கு ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள், அப்புறம் மற்ற எந்த நோட்ஸ் கொடுத்தாலும் அதை கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் புக்ஸை கவர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுதான் ஒரு பேசிக் இதுவே, ஓகேங்களா? நீங்கள் யார் எது சொன்னாலும் அதை படிக்கணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு உங்கள் புக்கு கவர் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்சளவு புக்கில் இருக்க லைன் பை லைன் தான் சொல்ல போகிறேன், வித் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன், வித் நான் புரிஞ்சுக்கிற மாதிரியே சொல்கிறேன். ஒரு லெசன் எடுக்கும்போதும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெலிவராக சொல்கிறேன், ஓகேங்களா? பெருசாக சொல்கிறேன்னு நான் முடிஞ்சளவு அந்தந்த லெசன் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக எப்படி புரியுமோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி சொல்லி அந்த ஒரு ஆத்தருக்கு எந்த பாயிண்ட் எந்த கதை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ அதை நீங்களும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது பாரதியார் எடுத்தால் அவருடைய ஏதாவது ஒரு சின்ன கதை சொல்லிட்டு சொல்கிறேன். ராமலிங்க அடிகளார் எடுத்தால் அவங்களுடைய கதை சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்படி தான் என்னால் முடிஞ்சேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும், எனக்கும் ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு சொன்னது எப்பயும் மறக்காது. உங்களுக்கு எதாவது டவுட்னா கேளுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போகலாம். சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் தமிழ் பார்க்குறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தயவுசெய்து இப்போ படிக்கும்போது நீங்கள் உங்கள் புக் எடுத்து வச்சுங்க. நீங்கள் இந்த வீடியோவை கிளியராக புரிஞ்சாலும் நான் சொல்கிறத கேட்டாவே மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்டும் நான் வாய்ஸில் தான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? புக்கில் உங்களுக்கு கண்ணு காமிச்சு நான் வாய்ஸில் தான் சொல்ல போகிறேன். நல்லா ஜூம் பண்ணி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து சொல்கிறத நல்லா கேட்டாவே உங்களுக்கு நல்ல ஒரு, அப்புறம் நீங்கள் 1 செகண்ட் ஒரு வாட்டி உங்கள் புக்கை பார்த்தா போதும், அந்த மாதிரி தான் இருக்குது. எதுக்காக நான் புக்கையே உங்களுக்கு வச்சு சொல்லித்தரேன்னா, ஏன்னா இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா 60 பேஜஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைமில் சிக்ஸ்த்துலேயே 60 பேஜஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான புக்கை பார்த்தோன்னே பயப்படாதீங்க. 60 பேஜஸில் மேக்ஸிமம் 30 to 40 pages தான் அங்கே பாயிண்ட்டே இருக்கும், அதுக்கும் கம்மியாக தான் இருக்குமே. இருக்கிற 55 பேஜ் லைன் பை லைன் படித்தாலும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்றது கம்மி தான். ஸோ தயவுசெய்து அதை புரிஞ்சிக்கிட்டு நான் சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு எப்படி தோன்றா அந்த மாதிரி படிங்க. அதே மாதிரி சொன்னதை புக்கு வச்சு கிளியராக சொன்னதை புரிஞ்சுட்டு படிங்க, ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எத்தனை ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்து பற்றி பேசுகிறேன், கிறிஸ்டின் பற்றி பேசுகிறேன் அப்படின்லாம் அதை எடுத்துக்காதீங்க. ஒரு நல்ல கதையை ஒரு நல்ல நோக்கத்தோடு சொன்னதான் உங்களுக்கு பதியும், ஓகேங்களா? சரி, வாங்க லெசனில் போகலாம். வாழ்த்து எத்தனுமே என்ன பண்ணியிருக்காங்க, ராமலிங்க அடிகளார் வச்சுருக்காங்க. ராமலிங்க அடிகளார் எல்லோரும் வந்து அவங்கவுங்க கடவுளில் இப்படியாக பேசுகிறேன், எல்லோரும் அவங்கவுங்க கடவுளில் இது பண்ணுறோம். ஸோ ராமலிங்க அடிகளார் வச்சுருக்காங்க. ராமலிங்க அடிகளார் வந்து ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ முன்னாடி வாழ்ந்துரு கிடையாது. நம்மளுக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து கடவுள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை அவர் மெய்யுருக பாடியிருக்கார், சரிங்களா? அவரை தான் பாரதியாரே புதுநேரி கண்ட புலவர்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு வாழ்ந்தவர் தான் ராமலிங்க அடிகளார். கடவுளை வந்து உரு வழிபாடு, அவருடைய கதையை சொல்லிடுறேன், உரு வழிபாடு இல்லாமல் மக்களுக்காக மக்களை கூடவே இருந்தார், தன்னால் பார்த்த ஒரு தெய்வம்னு சொல்கிற ஒரு சாட்சி தான் ராமலிங்க அடிகளார். இன்றைக்கும் அவருடைய இதோ அவர் வந்து மக்களுக்காக பசி இல்லாமல் இருக்கணும், அவங்களுக்கு அறிவு கொடுக்கணும், அவங்களுக்கு சாதியில் முழுங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு பாரதியாருக்கு முன்னாடி சொன்னவர் ராமலிங்க அடிகளார் தான். நான் சொல்லும் போது தப்படுதுங்க, ஒரு ஒரு பாயிண்ட்லையும் ஒன்று நான் அழகாக சொல்லிவிடுவேன். அது இம்பார்ட்டன்ட் கொஷின், பேங்க்கில் இருக்க டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஷின்ஸ் தான், ஓகேங்களா? பாரதியாருக்கு சொன்னதே ராமலிங்க அடிகளார் தான், புதுநெறி கண்ட புலவர்னு, ஓகேங்களா? ராமலிங்க அடிகளாருடைய குருன்னு பார்த்தீங்கன்னா தாய் மனோர் தான். அவருடைய பின்பற்றி சில அவரை வந்து அவர் அடிகளாராகவே ஒரு குருவாகவே எடுத்துக்கிறது தான் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க குரு யாருன்னு கேட்ட கொஷின்ஸ் தான் தாய் மனோர், சரிங்களா? இங்கே வாங்க, வாழ்த்தாவே தமிழில் வந்து அழகாக வாழ்த்தாவே ராமலிங்க அடிகளார் வச்சுருக்காங்க. அப்போது பழைய புக்கில் புது புக்கும் பயப்படாதீங்க, புது புக்கும் முடிஞ்சாலும் நான் டெலிவரி பண்ணுறேன், சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ ராமலிங்க அடிகளார் வித் ஷார்ட்கட்ஸோடு நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு படிக்கும்போதே ஃபுல்லாக படிச்சிருங்க. இதை திருவருட்பான்னு சொல்லியிருக்காங்க. ராமலிங்க அடிகளார் ஃபுல்லாகவே திருவருட்பா தான், ஓகேங்களா? கண்ணில் கலந்தேன், கருத்தில் கலந்தேன், எண்ணில் கலந்தேன் இருக்கின்றான், பண்ணில் கலந்தேன், பாட்டில் கலந்தேன், என் உயிரில் கலந்தேன் இருக்கின்றான், ஓகேங்களா? ராமலிங்க அடிகளார் இதில் ஒரே வார்த்தை சொன்னால் எல்லா இடத்துலையும் கருணையோடு இருக்கணும், கருணையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே அவர் வந்து கருணையோடு இருக்கணும், ஓகே? நம்ம சிந்தனையும் சொல்லும் செயலும் ஒரே ஒருமைப்பாட்டில் இருக்கணும். நம்ம வந்து பண் என்பது இசை, இங்கே வந்து பார்த்தீங்களா, பண் என்பது இசை, ஓகேங்களா? பண் என்பது இசை. ஏன்னா முக்கியமான கொஸ்டின் கேட்டு பண் என்பது இசை, இசையிலையும் கடவுள் கலந்திருக்கார், ஓகே? அவன் என் உயிரிலும் கலந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார், ஓகேங்களா? அது அந்த நாள் லைன். ஏன்னா இதுக்கு இந்த இது போதும், ராமலிங்கடை போய் பின்னாடி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுன்னு நான் அப்போவும் அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ இதை பற்றி வாங்க. ராமலிங்க அடிகளார் வந்து அவருடைய இயற்பை திருவருட்பா
பிரகாச வள்ளலார் ஓகேங்களா. அவர் எங்கே, அவர் வந்து இன்னும் ஒரு இது சொல்லுவாங்க, கடலூர் மாவட்டம் மருதூர் வடலூர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, வடலூர் வடலூர்னு சொல்லுவாங்க, இது முக்கியம் ஓகேங்களா. கடலூர் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் வந்து நல்லா பார்த்துங்க, சில இடத்துல வரும் கடலூர் மாவட்டம் மருதூர் ஊரில் பிறந்தார், வடலூர்னு கேட்பாங்க. அவருடைய பெற்றோர் பெயரும் படிச்சுக்கோங்க. என்ன பெற்றோர் பெயரும் படிக்கணுமா எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பெற்றோர் பெயர் சிலருடைய ஆத்தருக்கு நம்ம படித்தா நல்லது, ஏன்னா ரொம்ப முக்கியமானது. இவங்களாம் ஃபஸ்ட் இயர் இருக்கிறதுனால, ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கிறதுனால அப்படியே கேட்டுருவோம். இப்போ நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒரே பேஜில் மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி கொஷின்ஸே விடக்கூடாது. ஸோ நீங்கள் இதை படிச்சிருங்க. அவர் வந்து சிறப்பு இருந்து திருவாரூர் பிரகாசவல்ல ஊர் பார்த்துங்க. அப்புறம் பெற்றோர் ராமையா மற்றும் சின்னம்மையார் ஓகே. அதே மாதிரி அவருடைய நூல்கள், அவர் எழுதிய நூல்கள், பதிப்பிச்ச நூல்கள் அப்படின்னு இருக்கும், அவர் எழுதிய நூல்கள் இருக்கும். இது வந்து அவர் எழுதிய நூல் ஜீவகாரணிகளுக்கும் மனுமுறை கண்ட வாசகம் என்பது அவர் எழுதிய நூல்கள், ரொம்ப முக்கியமான நூல்கள். அவர் நிறைய நூல் எழுதியிருக்காரு, அது எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திருவருட்பான்ற பெயரில் திருவருட்பான்ற ஒரு தலைப்புக்குள்ளே எல்லாமே அவர் எழுதிய எல்லா நூலுமே தொகுத்து ஒரு இதை வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் மக்களுக்காக அறச்சாலை ஓகேங்களா, அறச்சாலை வேணும், ஞானசபை, ஞானசபை வந்து அறிவு இருந்தால் மக்கள் எல்லாமே திருந்திடுவாங்க அப்படின்றதுக்காக அவர் எல்லாமே கஷ்டப்பட்டார். மக்கள் கூட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், அவருடைய வெறும் 30/31/1974 அந்த இயர் முன்னாடி வெறும் நின்றுருக்கார். அவர் மக்களோட நின்று மக்களுக்காக இன்றைக்கும் ஒளியாக அங்கே நின்றுட்டுருக்காங்க. போகிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் பசிப்பணி மருத்துவராக இன்றைக்கி அவர் அங்கே இருக்கார். அவர் அதாவது ஒரு வார்த்தையில் சொல்லி முடிப்பாங்க, அவர் ஏற்றி வச்ச 150 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஏற்றி வச்ச அனல் சாப்பாட்டுக்காக அவர் ஏற்றி வச்சது இன்றும் அணையாமல் அது வழங்கி வருது. அப்படியாப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர் தான் ராமலிங்க அடிகளார் சரிங்களா. புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா, ரொம்ப ப்ரீஃபாக போகணும்னு தப்பு எடுத்துக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. இவரோட ரொம்ப முக்கியமான ராமலிங்க அடிகளாரோட பாடல்கள் எந்த பெயரில் மொழிபெயர்க்கலாம் கேட்பாங்க, திருவருட்பான்ற பெயரில் மொழிபெற்று அனை இந்த லெசன்ஸ் அப்படியே படிக்கிறேன் கேட்டுங்க. அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் ஓகே, மதங்களுக்காக சன்மார்க்க சங்கம், இது எப்படி நான் சொன்னால் மதங்கள், மதங்கள்னாவே ஜாதி.